இன்னைக்கு என்னுடைய ஹார்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் அறிஞ்சு கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா எங்களுடைய நிஜமான அடையாளத்தை நாங்கள் அறிஞ்சாதான் நாங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற அழகான வாழ்க்கையை நாங்கள் நிறைவாக வாழ முடியும். ஆனால் பெண்களாக இருக்கிற நாம ரொம்ப தடவை நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுடைய பெண்மையை நேசிக்கிறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம். ஏன்னா ரொம்பவே ஆண்மைண்ட் ஆதிக்கமாக இருக்கலாம். ரொம்ப விஷயங்களே சுற்றி ஆண்மை தான் மேன்மை பாராட்டுன்ற மாதிரி நாங்கள் நினைச்சிருக்கலாம். ஆண்கள் தான் முக்கியம், நாங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் பெண்மை வந்து இவ்வளோ முக்கியம்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொள்ளணும். ஏன்னா ட்ரியூன் காட், திருத்துவ தேவன் எங்களை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாய் படைத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவங்க அவங்களுடைய சாயல படைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது ஆண்மையும் பெண்மையும் அவர்களுக்குள்ளே அடங்கியுள்ளது. அந்த திருத்துவ குடும்பத்தில் ஆண்மையும் பெண்மையும் அடங்கியுள்ளது. இப்போ எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்மை அவங்களுக்குள்ளே இருக்கோ பெண்மையும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த சாயல் தான் அவங்களையும் படைச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களா இருக்கட்டும், கேட்ட விஷயங்களா இருக்கட்டும், நாங்கள் வளர்ந்த சூழலா இருக்கட்டும், பெண்மையை ரொம்பவே வெறுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா உங்ககிட்ட அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். நீங்க அவருடைய சாயல்ல அடைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட பெண்மை அழகு, உங்களோட பெண்மை நேசிக்கப்பட்டது, உங்களோட பெண்மை வந்து காட் இமேஜ்ல உண்டு. ஸோ அவங்க தங்களை பார்த்து டிசைன் பண்ணப்பட்டவங்க தான் நீங்க. ரொம்ப ஸ்பெஷலா உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய பெண்மையை நீங்க இதுவரைக்கும் நேசிச்சிருக்காட்டி நீங்க நேசிங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு உங்களோட பெண்மை வந்து ரொம்பவே முக்கியம். அதை நீங்க எம்ப்ரேஸ் பண்றது, அதை நீங்க அரவணைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை நீங்களை அரவணைச்சு நல்லா சந்தோஷமா வாழ்ந்தா தான் ரொம்ப நல்ல அர்த்தமான வாழ்க்கை வாழலாம். ரொம்ப பைபிள்ல ஆண்களை தான் சொல்லியிருப்பாங்க, மஸ்கியூனிட்டியை குறித்து தான் கூட பேசியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடங்களில் பெண்களை ஒதுக்கியிருப்பாங்க. பெண்கள் இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அநேக மனுஷங்க செஞ்சிருந்தாலும், பைபிளில் வந்த நபர்கள் செஞ்சிருந்தாலும், பிதா குமாரன் பரிசுத்தாயானவர்கள் வந்து அவங்க மூவரும் பெண்களை ஒரு இடத்துலையும் பெண்களை அப்படி செஞ்சியணும் இப்படி செய்யணும்னு சொல்லவே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய ஜூஷ் கலாச்சாரத்துல எழுதியிருப்பாங்க சில விஷயங்கள் பெண்களை குறிச்சு. ஆனா பிதாவுடைய பார்வை, குமாரனுடைய பார்வை, அந்த திருத்துவ ஃபேமிலியுடைய பார்வை வந்து பெண்களை குறிச்சு ஒரு விசேஷித்த பார்வை தான் இருக்கும். எப்போதுமே பெண்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள், அநேக ரிவிலேஷன் எல்லாம் பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உயிர்த்தெழுதலின் நற்செய்தி கூட ஒரு பெண்ணுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவர்களுடைய இருதயத்துல பெண்களுக்கு ரொம்பவே வேல்யூ இருக்கு. உங்களுடைய வேல்யூ, நம்மளுடைய வேல்யூவை நாம் அறிஞ்சு உங்களுடைய அடையாளத்தை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். திரும்ப நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது வரைக்கும் அதை வருத்திருந்தா இனி நாங்கள் அதை சுகமாக்கணும், கட்டி அரவணைத்து நாங்கள் அதை நேசித்து வாழணும். அப்போது நாங்கள் எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹீலிங் கொண்டு வருவோம். ஏன்னா பெண்மை வந்து நேசிக்கப்பட்டதுண்டு நாங்கள் வந்து அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழலாம் சந்தோஷமா. ஸோ டாட்டர்ஸ் ஆஃப் காட், வி ஆர் லவ்ட் அண்ட் டிசைன் பை டேடி காட். ரொம்ப காலங்களாக மறக்கப்பட்ட பெண்மை பிதாவால் நினைவு கூறப்பட்டு கடந்து வருது இந்த நாட்களில். இனி பெண்மை எவ்வளவு முக்கியம்னு கொண்டாடப்படுகிற காலம் இது. சுருக்கமாக சொல்லணும்னா ட்ரியூன் ஃபேமிலிக்குல ஒரு மதர் ஹார்ட் ஆஃப் காட் இருக்கு. நாங்கள் வந்து அந்த மதர் ஹார்ட் ஆஃப் காடை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். டேடி நன்றி, எங்களை நீங்கள் ரொம்பவே ரசித்து உங்களுடைய சாயலில் எங்களை படைத்திருக்கிறதுக்காய் நன்றி. பெண்மைத்துவமானது திரியேகத்தினால் கொண்டாடப்படுகிறதுன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்காக நன்றி அப்பா. நாங்களையும் அதை செலிப்ரேட் பண்ணி, அதை எம்ப்ரேஸ் பண்ணி, டெய்லி தேங்க்ஃபுல் ஹார்ட்டோடு நாங்கள் எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் வாழ எங்களுக்கு எப்போதும் உதவி செய்யுங்க. மதர்லெஸ்ஸான உள்ளம் கொண்டவங்க மதர்ஸ் லவ்வால் அவங்க ஹீல் ஆகட்டும்பா. தேங்க்யூ ஃபார் யுவர் மதர் ஹார்ட் டேடி. தேங்க்யூ ஃபார்
ஹெல்பிங் அஸ் டு எம்ப்ரேஸ் அவர் ஐடென்டிட்டி. தேங்க்யூ ஃபார் ஹீலிங் அஸ். தேங்க்யூ ஃபார் லவ்விங் அஸ். தேங்க்யூ டு ஷோவிங் அஸ் அவர் ட்ரூ வேல்யூ. தேங்க்யூ டாட்.